ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சினி வேர்ல்டு சேனல். சினிமா சம்மந்தப்பட்ட செய்தி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நடிகை ஸ்ரீ பிரியங்கா நடித்த மொத்த திரைப்படத்தையும் பார்க்க போகிறோம். நடிகை ஸ்ரீ பிரியங்கா அக்டோபர் 30ஆம் தேதி 1995 பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காங்க. 2014 13ஆம் பக்கம் பார்க்கன்ற தமிழ் திரைப்படத்தில் முதல்ல அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகை நளினி, நடிகர் ஸ்ரீராம் கார்த்தி போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் புகழ்மணி கண்ணன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். 2014 அகடம்ன்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் ஸ்டீனி ஐயர், நடிகர் பாஸ்கர், நடிகர் தமிழ் போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 கங்காருன்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுன், நடிகர் கஞ்சா கருப்பு, நடிகர் தம்பி ராமையா, நடிகர் ஆர் சுந்தரராஜன், நடிகர் கலாபன்மணி, நடிகை வர்ஷா அஸ்வதி போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை டைரக்டர் சாமி இயக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 வந்தாமாலான்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் தமிழ், நடிகர் பிரசாந்த், நடிகர் உதயராஜ் போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் இகோர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 கோடை மழைன்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் கண்ணன் கதாநாயகர் நடிச்சிருப்பார். டைரக்டர் கதிரவன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 பிச்சுவாக்கத்தின்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் இனிகோ பிரபாகரன், நடிகர் ரமேஷ் திலக், நடிகர் யோகி பாபு, நடிகர் பாலசரவணன், நடிகர் காளி வெங்கட், நடிகர் மனோகரன், நடிகர் மொட்டை ராஜேந்திரன் போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் ஐயப்பன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 ஸ்கெட்சின்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் பிரியான்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. நடிகர் விக்ரம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிகை தமனா, நடிகர் சூரி, நடிகர் ஸ்ரீமன், நடிகர் ஆர்கே சுரேஷ், நடிகர் வேலராமமூர்த்தி, நடிகர் ரவிகிருஷ்ணன், நடிகர் அருள்தாஸ், நடிகை ஜாங்கிரி மதுமிதா, நடிகர் ராதாரவி போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் விஜய் சுந்தர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 சரணாலயன்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் அஸ்வின்குமார், நடிகர் சிங்கமொழி போன்றவங்களும் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் ராசு ஜெகநாதன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 சாரல்ன்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் அசார், காதல் சுகுமார், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 மிக மிக அவசரம்ன்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் சாமந்தின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. நடிகர் முத்துராமன், நடிகர் ராமதாஸ், நடிகர் லிங்கா, நடிகர் சரவண சக்தி போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் சுரேஷ் காமாட்சி இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 கொம்பு வச்ச சிங்கம்ன்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் சசிகுமார், நடிகர் மடோனோ செபஸ்டின், நடிகர் சமுத்திரக்கனி, நடிகர் சூரி, நடிகர் மகேந்திரன், நடிகர் அருள்தாஸ், நடிகை துளசி, நடிகர் சங்கிலி முருகன் போன்றவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நடிகை பிரியங்கா இதுவரை நடித்த திரைப்படங்களை பார்த்துட்டோம். இது மாதிரி சினிமா செய்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை பை.